நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே இரண்டு குருந்தியர் கண்ணோட்டத்தை பார்க்கும்படியாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வேத வசனங்களும் ஆசீர்வாதமாக இருக்கவும் இந்த கூகுள் மீட் வழியாக கனியாக்குளம் கிறிஸ்துவின் சபையின் தேவ ஜனங்களோடு கூட இந்த நல்ல நாளிலே இந்த மாலை பொழுதிலே இந்த வேதப்பாட வகுப்பானது நமக்கு ஒரு பெரிய மகிமையாக அமையத்தக்கதாக ஆரம் துவங்கி முடிவு வரைக்கும் எந்த ஒரு தடையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு பாதகமாய் அமைந்து விடாமல் இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக காணப்பட நாம் இந்த வேளையிலே நாம் ஜபம் செய்வோமாக. இந்த முதல் ஜபத்தினை அன்புக்குரிய சகோதரர் இந்த வேளையில நாம் ஜபம் செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் படைத்து ஆளுகிற எங்களுடைய சர்வ வல்லமையிலும் நல்ல தெய்வமே, நல்ல அருமையான மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரங்களும் தகப்பனை நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு ஆழ்ந்த தகப்பனை தெய்வீகமான சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி பிதாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக ஆசி விதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்களும் எங்களுடைய வாழ்நாட்களிலே தொடர்ந்து நாங்கள் கடைபிடிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது உடைய வேதத்துள்ள அதிசயங்களெல்லாம் பார்க்கும்படியாக எங்களுடைய கண்களை திறக்கும்படியாக உடைய வேதத்துள்ள அதிசயங்களெல்லாம் கேட்கும்படியாக எங்களுடைய இருதயங்களை திறக்கும்படியாக உடைய வேதத்தினுடைய தக வார்த்தையெல்லாம் நாங்கள் கவனிக்கத்தக்கதாக எங்களுடைய செவிகளை திறக்கும்படியாக இந்த வேளையிலே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், நாங்கள் கேட்கிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். எல்லாவற்றும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. நாம் இந்த வேளையிலே பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேரா என்னுடைய கண்களை ஏறடிப்பேன் என்ற பாடலின் எனக்கொத்தாசை வரும் பருவதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பருவதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படை
நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் தொடர்ந்து மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் அன்பின் வாழ்த்துக்களோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல நாளிலே இரண்டு குருந்தியர் ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கும்படியாக 34வது வேத பாட வகுப்பில் கலந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேளையிலே நம்முடைய கனத்துக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நமக்கு பேசுவாராக. நம் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே சாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு பயபக்தியோடு கூட அந்த ஒவ்வொரு சத்தியங்களையும் நாம் தொடர்ந்து நாம் கேட்போம். அது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வேத பாட ஒரு சத்தியமாக இந்த சமுதாயத்திலும் விசேஷமாக இதை அநேகருக்கு எடுத்து சொல்லவும் இந்த வேளையிலே அந்த ஒரு தகுதியோடு கூட இந்த வேத வசனத்தோடு கூட நம் ஒவ்வொருவரும் காணப்படுவோமாக. இந்த வேளையிலே அன்புக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை நமக்கு பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலே சபையாராக நிகழ்நிலை வகுப்புகளிலும் கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருந்தியருக்கு எழுதினதான நிருபம் 2வது நிருபத்தை நாம் காணும்படியா இந்த நாளிலே உட்கார்ந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை காணும்படியாய் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். 33 வகுப்புகளை நாம் இதுவரைக்கும் கண்டிருக்கிறோம். 33 வகுப்புகளிலும் அநேக கேள்விகளுக்கு நாம் விடையாக ஆரம்பத்திலே நாம் கண்டு கொண்டிருந்தோம். இப்பொழுது கடந்த 6 வகுப்புகளாய் நாம் வேதாந்தத்தின் புஸ்தகங்களை கண்டு வருகிறோம். மத்தேயு துவங்கி நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு வகுப்பாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்திலே நாம் 2 குருந்தியருக்கு எழுதப்பட்டதான நிருபத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நிருபம் எழுதியவர் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். 2வது இந்த நிருபத்தையும் அவர் எழுதியவர். இதை எழுதப்பட்ட காலகட்டம் கிறிஸ்துவிற்கு பின்பதாக ஏறத்தாழ 56வது வருஷம் பிற்பகுதி என்று நாம் காண முடியும். ஏனென்று சொன்னால் 1வது நிருபமும் முதல் பகுதியில் எழுதப்பட்ட காலம், இது பிற்பகுதியில் எழுதப்பட்ட ஒரு காலமாக நாம் பார்க்கிறோம். எழுதப்பட்ட இடம், இந்த நிருபத்தை அவர் எழுதிய இடம் பிலிப்பு பட்டணம். பிலிப்பு என்கிற ஒரு பட்டணம், அது மக்கதோனியா தேச மக்கதோனியா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிலிப்பு பட்டணம். இதற்கு ஆதாரமாக நாம் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதல் 14 வசனங்களிலும் பின்பதாக 9வது அதிகாரம் 2வது வசனங்களிலும் அதை நாம் கவனிக்க முடியும். ஆகவே இதன் அடிப்படையில் பிலிப்பு பட்டணத்திலிருந்து இந்த புத்தகம் எழுதப்பட்டது என்பதை நாம் கவனிக்க ஏதுவா இருக்கிறது. எழுதப்பட்ட மொழி, இந்த நிருபம் எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஏறத்தாழ இனி நாம் பார்க்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களுமே கிரேக்க மொழி எழுதப்பட்டதாக நாம் கவனிக்க முடியும். நான் இதை சொல்வதற்கான அவசியம் என்னென்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் கவனத்திலே நாம் கொள்ள வேண்டியது இந்த வேதாமத்திலே எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையையும் அர்த்தம் கொள்வதற்கு முன்பதாக ஆழமான ஒரு புரிதலை நாம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது எந்த மொழியில அது எழுதப்பட்டது, அதுல அந்த மொழியில அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பல நேரங்களிலே மூல மொழியிலே சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் அதை மொழிபெயர்த்து நாம் பார்க்கிற வார்த்தைக்கும் அது வித்தியாசம் இருக்கிறதாக கவனிக்க முடியும். ஒரு சின்ன உதாரணமாக, தமிழில நாம் ஞான ஸ்நானம் என்று ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஞான ஸ்நானம் என்கிற அந்த தமிழ் வார்த்தை வேதாமத்திலே மூல மொழியில என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது பேப்டிசோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஞான ஸ்நானம் என்கிற கொள்கை ரீதியில வரும் பொழுது எப்படி எடுப்பது, தெளித்து எடுக்க வேண்டுமா, முழுகி எடுக்க வேண்டுமா, தலையை மாத்திரம் முக்கி கொள்ளலாமா என்று ஒரு கேள்வி நமக்கு எழும்பும் பொழுது, மூல பாஷையில நாம் போய் அந்த வார்த்தையை கவனித்தால் மிக தெளிவாக பேப்டிசோ என்று சொல்லப்படுகிறது. இப்போ பேப்டிசோ என்றால் என்ன, அதை முழுக வேண்டும் என்கிற தெளிவான ஒரு வார்த்தையை நாம் அங்கு கவனிக்க முடியும். சரி, இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாம் ஒவ்வொரு முறையும் மூல மொழி எது என்பதை நாம் கவனித்து வருகிறோம்.
ஆடியன்ஸ் இந்த இரண்டாவது நிருபத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் கொரிந்து பட்டணத்தார் மற்றும் அகாயா பட்டணத்தார் என்று நாம் கவனிக்க முடியும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொரிந்தியர்களின் இரண்டாவது நிருபம் முதல் அதிகாரம் முதலாவது வசனத்திலேயே அதற்கான யார் அதை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க முடியும். இரண்டு கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடு எங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி முதல் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது கொரிந்து பட்டணத்தார் மாத்திரமல்ல அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது நிருபமும் அதை தொடர்ந்து எழுதினதான ஒரு தொடர்பாக இருக்கிறதையும் நாம் கவனிக்க முடியும். எந்த ஒரு நிருபமும் வேதாமத்தில் சொல்லப்பட்ட எந்த நிருபமும் எல்லா சங்கங்களுக்கும் அத்தனை பேருக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் அது கொடுக்கப்படுகிறது என்பதை ஆதாரமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. நிருபங்கள் முக்கியமாக பர்டிகுலர் சபைக்காக மாத்திரம் எழுதப்பட்டது, ஆகவே நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வதற்கு இடம் இல்லை. ஏனென்று சொன்னால் பொதுவான நிருபம் என்று எழுதப்பட்டிருந்தாலும் பர்டிகுலர் சபைக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்தாலும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக அநேக காரியங்களை நாம் கவனிக்க முடியும். குறிப்பாக சில வசனங்கள் அல்லது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெரி பர்டிகுலராக ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாக்கியங்களை நாம் நமக்கு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நிருபங்களிலே கொள்கை ரீதியாக சபைக்கு என்ன செய்யப்பட வேண்டும், சபையில என்ன செய்யப்பட வேண்டும், தொழுகையில் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை நாம் நிச்சயமாக அது நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஏனென்று சொன்னால் ஆதாரமாக இந்த பழக்கம் ஆதியில எழுத்தாளர்கள் அதை கொண்டு வந்தார்கள். கொலோசியருக்கு எழுதினதான நிருபம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பாருங்க, பேஜ் நம்பர் 278, பேஜ் நம்பர் 278, கொலோசியர் 4:16 நான் வாசிக்கிறேன். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். என்ன சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இதை எழுதியிருக்கிறேன், ஆனால் எழுதப்பட்ட இந்த கொள்கைகள் அநேகருக்கு அது பிரயோஜனமானவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு பிரயோஜனமானவர்கள், சபைக்கு பிரயோஜனமானவர்கள். இது சபை ரீதியாக எழுதப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய கட்டளையை சபைக்கு தெரியப்படுத்தப்பட்ட கட்டளை. ஆகவே நீங்கள் மற்ற இடங்களிலும் இதை வாசியுங்கள் என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட ஆதாரமாக நான் கொண்டு வருகிறேன், 1 தெசலோனிக்கேயர் 5:27 வசனம், 283, பேஜ் நம்பர் 283, 1 தெசலோனிக்கேயர் 5:27 வசனத்தில் பாருங்க, இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நிருபங்கள் இது அந்த சபைக்கு சொல்லப்பட்டது, இந்த சபைக்கு சொல்லப்பட்டது, நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் அல்ல என்று சொல்வதற்கு அல்ல. அப்கோர்ஸ் தெர் ஆர் செட்டன் பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் ஒன்லி டு இண்டிவிஜுவல்ஸ், ஒரு குறிப்பிட்ட நபருக்காக பிரத்யேகமாக சொல்லப்பட்ட அநேக சில குறிப்புகள் உண்டு. ஆனால் பொதுவாக நிருபங்கள் என்று வரும் பொழுது அது சபைகளுக்கு கோட்பாடுகளை விதிக்கிற ஒரு நிருபங்களாக இருந்தது. ஆகவே சொல்லப்பட்ட எந்த ஒரு கருத்தையும் இது குறைந்த சபைக்கு சொல்லப்பட்டது, இது இந்த மனுஷனுக்கு சொல்லப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்வதற்கு இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, இதனுடைய கீவேர்டு நம்முடைய ஆடியோ அடிக்கடி பிரேக் ஆகுது என்று நாம் பார்க்கிறோம், நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு என்று நினைக்கிறேன். கூடுமான வரைக்கும் இதுல நாம் ஒருவேளை சில ஆடியோக்களை நாம் தவறவிட்டால் யூடியூப்ல நாம் கவனித்துக் கொள்ள முடியும், யூடியூப் டைரக்டாக ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நிருபம் எழுதப்பட்டதுனால கீவேர்டு மைய கருத்து அல்லது ஒரு தம் ரூல் தம் வேர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தனது அதிகாரத்தை பவுல் நிலைவரப்படுத்துகிறார் என்கிற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க முடியும். ஒன்று குறைந்தே நாம் அறிந்தோம், அநேக விதத்திலே அவர்கள் தவறான காரியங்களை புதைத்துக் கொண்டு வந்தார்கள். இரண்டாவது குறைந்தையர் எதற்கு எழுதப்பட்டது என்கிற ஒரு காரியத்தை நாம் கீழே கவனிக்க போகிறோம்.
ஆனால் பொதுவாக இரண்டு குருந்தியர் எழுதப்பட்ட நோக்கம் என்னன்னு சொன்னால் தன்னுடைய அதிகாரத்தை பவுலப்போஸ்தலன் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் நிலைவரப்படுத்துகிறார். என்ன நடந்தது என்று சொன்னால் ஒன்று குருந்தியர் எழுதப்பட்ட பொழுது குருந்தியர்களின் முதலாவது நிருபத்தை குடித்து பவுல் எழுதின பொழுது அநேகர் அந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலனே அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதிர்ப்புகள் கிளம்பிற்று. அதன் அதிகாரத்தை வைத்து தான் அப்போஸ்தலன் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு நன்றியையும் எழுதினார். அதே வழியில இதையும் எழுதினார். ஆனாலும் கீவேர்டு என்று சொல்லும் பொழுது இரண்டாவது குருந்தியரை பொறுத்த வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் என்பதை குறிக்கும் வண்ணமாக கொடுக்கப்படுகிறது. சரி, இந்த குருந்து பட்டணத்துல எழுதப்பட்ட இரண்டாவது நிருபத்திற்கு இரண்டு வசனங்கள், இரண்டு பகுதிகளான வசனங்கள் ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். திறவுகோல் பகுதிகள், முதலாவது இரண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள். இரண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள், ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவை நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஆறாவது வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாக்கிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கவனிங்க, ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுவது, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல். பிரசங்கியாளர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாக்கு என்ன, பிரசங்கியாளர்களை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டே இருப்பதல்ல. நாங்கள் அந்த ஊர்ல பிறந்தோம், இந்த ஊர்ல வளர்ந்தோம், நாங்க இப்படி கஷ்டப்பட்டோம், இப்படி ஊழியம் பண்ணோம், எங்களுக்கு தேவன் இப்படி ஆசீர்வாதம் கொடுத்தாரு. தங்கள் சொந்த கதைகளே பேசுறது, நாங்க ஊரெல்லாம் போனோம், இதெல்லாம் செஞ்சோம், நாங்கள் ஜெபம் பண்ணோம், இவ்வளவு அற்புதம் நடந்தது, பிசாசுகள் ஓடுகிறது என்று சொல்லி அநேகர் தங்களுடைய சாட்சிகளையே பிரசங்கத்திலே சொல்வது அல்ல. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும். அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இயேசு யாரா இருக்கிறாராம், அவர் கர்த்தரா இருக்கிறார். நாம பிதாவை கர்த்தர் என்றும் கர்த்தரை பிதாவ் என்றும் குழம்பிக் கொள்வதல்ல. கர்த்தர் என்பது பழைய ஏற்பாட்டிலே தேவனை குறித்தது, பிதாவை குறித்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அது இயேசுவை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்றாரு கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ, அதாவது பவுலப்போஸ்தலன் தங்களுடைய காரியங்களை குறித்து சொல்கிறார், எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரர்கள் என்ன, வேலைக்காரர்கள். உங்களுக்காக நாங்கள் தேவனுடைய வேலைக்காரராயிருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் கிறிஸ்துவின் வேலைக்காரராயிருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாளியா உட்கார்ந்து இருக்கிறது அல்ல, முதலாளியை போல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது தேவனுடைய சபையிலே அது சொல்லப்படுவதல்ல. தேவனுக்கு ஊழியர்கள், உங்களுக்கு நாங்கள் வேலைக்காரர்கள், உங்களுக்கு நாங்கள் வேலையாய் செய்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்னு ஆறாவது வசனம், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் கொடுத்தது யார் என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு கொடுப்பது அல்ல. காலையில எழுந்து நமக்கு ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக நான் வசனத்தை உனக்கு சொல்லித்தரேன், இதை கொண்டு போய் நீ சபையிலே சொல்லு என்று சொல்லி பரிசுத்தாவியினர் நேரடியாக நம்முடைய காதுகளிலே சொல்லுவது அல்ல. அப்போஸ்தலர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் நம்ம வந்து நாம் தேவனுடைய வார்த்தையை எப்படி கேட்கிறோம், வசனத்தின் மூலமாக நம்ம கேட்கிறோம். தேவ ஆவியானவர் நம்ம எப்படி வாசமா இருக்கிறார், வசனத்தின் மூலமாக நம்மள வாசமா இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த வசனத்தை தேவ ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம கவனிக்கிறோம். எப்படி கவனிக்கிறோம், அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்துல கடைசி வசனங்கள் எப்படியா சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே 46-47 நம்ம கவனிக்கும் பொழுது 42 வசனத்தை வாசிக்கலாம். தொடக்கத்திலே வந்துருச்சு பாத்தீங்களா, நான் 50வது நாள் நடந்த அந்த சம்பவத்திலேயே அவர்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல. இன்னைக்கு நீங்களும் நானும் யாருடைய உபதேசத்துல இருக்கிறோம், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறோம். எப்படி நமக்கு அந்த அப்போஸ்தலர் உபதேசம் கிடைத்தது, நிருபங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது.
அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நாங்கள் தேவன் எங்களுக்கு சொன்ன காரியம் என்ன, இயேசு கிறிஸ்துவில் உள்ள மகிமையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக இருதயங்களிலே பிரகாசித்தார். சரி, இரண்டாவது திருமுகம் பகுதி என்ன? 2 கொரிந்தியர் 5:17-19 பேஜ் நம்பர் 249 பதினேழாவது வசனம் இப்படி இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழமைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த வசனம் நமக்கு எல்லாம் மனப்பாடமா தெரியும். கிறிஸ்துக்குள் நான் இருக்கிறேன் 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 என்று சொல்லிக் கொள்கிறவன் பழையவைகள் ஒளிந்து போயினவா அப்படின்னு நமக்கு நம்ம ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு சவாலான கேள்வி. கிறிஸ்துக்கு உள்ளே வந்ததுக்கு பின்பதாக நமக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ தன்மை நமக்குள்ளே இருக்கிறதான நிச்சயமா அது ஒரு கேள்விக்குறி. பழையவைகள் ஒட்டி கொண்டேதான் இருக்கிறது. ஒருவேளை சபைக்கு உள்ளார இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சபைக்கு வெளியே போய்விட்டால் நமக்கு பழையவைகள் ஒளிந்து போயின அப்படிங்கிறதை கோடிட்டு காண்பிக்க முடியுமா? அது நாம் தான் தேவனுக்கு முன்னதாக சொல்ல வேண்டும். 18வது வசனம் இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் அவருங்கிறது யாரை குறிக்கிறது? பிதாவானவரை குறிக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குகிறார். யாரோட ஒப்புரவாக்குகிறார்? தேவனுடைய பிதாவோடு நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக ஒப்புரவாக்குகிறாராம். இப்ப எப்படி நம்ம தேவனும் இயேசு அதாவது பிதாவும் குமாரனும் ஒன்று என்று நாம் சொல்ல முடியும்? அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? இருதயம் ஒன்றாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஒண்ணு அப்படின்னா ஒரு எண்ணிக்கையிலே கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை தமக்கு ஒப்புரவாக்கினார். இதை நீங்கள் என்னுடைய ஒரு கருத்தை அல்ல, வசனத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ அப்போஸ்தலர்கள் ஆகிய ஒவ்வொருவரும் அதை எழுதி நமக்கு எழுதி வைக்கிறார்கள். நாம் அதை படித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு பிதாவிடத்திலே நாம் போய் சேருகிற சாக்கியத்தை பெறுகிறோம். 19வது வசனம் என்ன சொல்கிறது? அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கவனிச்சீங்களா எங்களிடத்துல ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாக்குதலின் உபதேசம் எப்படி வருகிறது? அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு வருகிறது. இன்றைக்கு திடீர்னு காலையில் நான் எழுப்பி ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு வேதத்துல இல்லாதது நான் உங்களுக்கு சொன்னால் நான் சபிக்கப்பட்டவன். தேவன் எனக்கு உணர்த்தினார் என்றால் ஒருவேளை ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் வருகிறது, வசனத்தை எடுத்து பார்க்கிறோம், அந்த வசனம் இப்படியா சொல்லுது, இது எனக்கு உணர்த்தப்படுது, மறுபடியும் நான் இதை வந்து சபையாருக்கு சொல்லப்பட வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொன்னால் வசனத்தின் மூலமாக தேவ ஆவியானவர் என்னோடு இடைப்படுகிறார். அவர் காலில் வந்து சொன்னாரு, சத்தம் போட்டு சொன்னாரு, திடீர்னு எனக்கு காண்பிச்சாரு, அதனால நான் 2 நாள் முழுக்க நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி இன்றைக்கு காலையில சபையாருக்கு நான் தேவ வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு ஏதாவது நான் விசேஷமா சொன்னால் அது பைபிளில் இல்லை என்று சொன்னால் நான் சபிக்கப்பட்டவன். அப்படியே ஒரு முதலாளித்துவத்திற்குள்ள நாம் போய்விடுவது அல்ல. அப்போஸ்தலனுடைய உபதேசம் மிக தெளிவா இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, இப்போ இந்த 2 கொரிந்தியருக்கு மைய அதிகாரம் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது கீ வேர்டு என்று நாம் பார்த்தோம், திறவுகோல் வார்த்தை, திறவுகோல் வசனங்களை நாம் பார்த்தோம், இப்பொழுது திறவுகோல் அதிகாரம். இந்த மூன்றும் மையமாக இந்த முழு புஸ்தகத்தையும் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்கிறது. இப்ப 2 கொரிந்தியர் எதை குறித்து சொல்லுகிறது? மைய கருத்து என்ன? பவுல் தான் அப்போஸ்தலன் என்பதை வெளிப்படுத்துகிறார், நிலைவரப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்த்தோம். 2வது அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இதன் மூலமாக தேவ ஆவியானவர் வசனத்தின் ஊரை நம்மோடு இணைப்படுகிறார், பேசுகிறார், அதை அப்போஸ்தலர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்ப இந்த முழு நிருபமும் ஒரு மைய அதிகாரமான கருத்தை வெளிப்படுத்துகிறது. என்ன கருத்து என்று சொன்னால், வேதாகமம் முழுவதும் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய 66 புஸ்தகங்களிலே மையமான ஒரு காரியம், காணிக்கை என்கிற ஒரு காரியத்தை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் எத்தனை கோட்பாடுகளை நாம் பார்த்தாலும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இந்த 2 கொரிந்தியர் நமக்கு வெளிப்படுத்துகிறது.
மிக நேர்த்தியாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எப்படி வெளிப்படுத்துகிறது? காணிக்கை கொடுப்பதற்கான கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிவிங் ஆஃபரிங், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆஃபரிங். ஒரு காணிக்கையை நான் கொடுப்பதற்கான கோட்பாடுகள் என்ன? எப்படி நான் கொடுக்க வேண்டும்? மாசத்துல ஒரு முறை கொடுக்க வேண்டுமா? கவர்ல நான் போட்டு கொடுக்க வேண்டுமா? இல்லது என்னுடைய சம்பளத்துல இருந்து எனக்கு 1000 ரூபாய் வருது, நான் 100 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நான் மனதில் எழுதப்பட்டிருக்கிறேன்னா, 10,000 ரூபாய் வருது, 1000 ரூபாய் நான் வந்து சபையில கொடுக்கல அப்படின்னு சொன்னா நான் திருடன் அப்படின்னு வேதம் என்னை கோடிட்டு காண்பிக்கிறதா? இல்லைன்னா அந்த சபையாரனை வந்து, சபைய பாஸ்டர் என்னை வந்து திட்டுவாரு, அவங்களுடைய குடும்பத்தை நான் போஷிக்க வேண்டிய என்னுடைய கடமை தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு பைபிள் கட்டளை இடுகிறதா? இது எல்லா கோட்பாடுகளும் இதுல அவர் தெளிவாக கொண்டு வருகிறார். அதை நான் வாசித்து விடலாம். 2 கொரிந்தியர் 8:6 நான் வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் 251. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 2 வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுவே கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனது உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். 4 வசனம், தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். 5 வசனம், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். 6 வசனம், அதனால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். என்ன பிரின்சிபல்? கட்டாயத்தின்படி அல்ல, நியமனத்தின்படி அல்ல, தீர்மானத்தின்படி அல்ல, நம்மை நாம் முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். அது முதல். பிரதர், நாங்க ஞாயிற்றுக்கிழமை எங்களால வர முடியல, தொழுகையில கலந்து கொள்ள முடியல, அதனால எங்களை நீங்க வந்து எங்களை ஜெபத்துல தாங்கிக்கோங்க, ஆனா காணிக்கை நாங்க மாசம் மாசம் கரெக்டா நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு காணிக்கை போஸ்ட்ல வந்துடும். அது தேவையில்லை. பைசாவுக்காக இங்க சபை நடக்கல, காசு வாங்குறதுக்காக வசூல் பண்றதுக்காக பிசினஸ் நடக்கல. இது முதலாவது நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை நாம் அவர்கள் என்ன கவனிக்கிறார் பாருங்க. 5 வசனம், நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்களாம். அதுக்கப்புறம் தான் அடுத்தது, நம்மை முதலாவது சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவர்களுக்கு, நம்மை சுத்தம் பண்ணுவதற்கு முடியாமல் அடுத்தவர்களை நான் தாங்குகிறேன் அப்படின்னா அதற்கான பலன் ஒன்றும் இல்லை, ஒரு பலனும் கிடையாது. கட்டாயப்படுத்தி அல்ல. போன வாரம் நம்ம கவனிச்ச அந்த நிருபத்துல நம்ம கவனிக்க பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 16:16 2 வசனம், பேஜ் நம்பர் 244, நான் வந்திருக்கும் பொழுது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்காக எதையாகிலும், கவனிச்சீங்களா, எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். வந்த உடனே ஆராதனை காணிக்கை அப்படின்னு சொன்ன உடனே உடனே இந்த பிள்ளை இங்க இருந்து அந்த பக்கம் ஓடும், அந்த பிள்ளை இந்த பக்கம் ஓடும். இல்லைன்னா இந்த அம்மா அங்க சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லு காணிக்கை கொடுத்து விட சொல்லு. அப்பா உடனே சொல்லுற, அம்மா காணிக்கை கொடுத்து விடு. உடனே இது ஓடு போய் அவர் 10 ரூபாய் கொண்டு கொடுக்கும், 5 ரூபாய் கொடுக்கும், கொண்டு போட்டுறது. அது அல்ல முறை. காணிக்கையை நாம் முதலாவது தீர்மானம் பண்ணணும். எனக்கு எவ்வளவு காசு வருது, நான் எவ்வளவு நான் சபைக்கு கொடுக்க போறேன், எப்படி நான் கொடுக்க போறேன், இவ்வளவு கொடுக்கலாமா, இவ்வளவு கொடுக்கலாமா, சபை எவ்வளவு சொல்றது அப்படிலாம் இல்லை. நான் தான் தீர்மானம் பண்ணணும். குடும்ப தலைவன் குடும்பமா உட்கார்ந்து தீர்மானம் பண்ணணும், நமக்கு இவ்வளவு பணம் வருது, எவ்வளவு நாம சபைக்கு கொடுக்கலாம், 10% கொடுக்கலாமா, 5% கொடுக்கலாமா, 15% கொடுக்கலாமா, 20% கொடுக்கலாமா. அதை குடும்பமாக உட்கார்ந்து சபையா அது குடும்ப தலைவன் தீர்மானம் பண்ணி அவர்கள் தங்களிலே தங்களுடைய வரவுக்கு தக்கதாக சேர்த்து வைத்து அதை கொண்டு வந்து போடணும். ஏன்னா காணிக்கை என்பது ஏதோ ஒரு சபையை தாங்குறதற்கோ அல்லது பரலோகத்துல உங்களுடைய காசை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவதற்கு அல்ல. முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையாக காணிக்கை என்பது தொழுகையிலே ஒரு பாகம். காணிக்கை என்பது தொழுகையிலே ஒரு பாகம். அதாவது
அது தொழுகையா இருக்கிறது. காணிக்கை என்பது தொழுகையா இருக்கிறது, தொழுகையில ஒரு பாகம். அது தொழுகையா இருக்கிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். தேவனிடத்தில் நீங்கள் உங்கள் பணத்தின் மூலமாக தேவனை தொழுது கொள்கிறீர்களாம், தேவனை கனப்படுத்துகிறீர்களாம். தொழுகை என்றால் என்ன? தேவனை கனப்படுத்துவது, நம்மைய ஒப்பு கொடுப்பது. அப்போ ஒரு பிறந்த நாளுக்கு போறீங்க, உங்க முதலாளி உங்களை கூப்பிடுறாரு பிறந்த நாளைக்கு. என்னுடைய பர்த்டே இருக்குப்பா, நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கிரீட்டிங்ஸ் கொடுத்து உங்களை இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடுறாரு. எல்லாரும் 7 மணிக்கு வந்துருங்க. அப்போ முதலாளியை நான் அவருடைய பிறந்த நாளுக்கு நான் பார்க்க போறேன். பார்க்க போகும் பொழுது அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போறேன். எப்படி கிஃப்ட் வாங்கிட்டு போறேன்? கையில காசே இல்ல, 10 ரூபா இருக்கு, கையில 5 ரூபா இருக்கு, இல்ல 2 ரூபா 2 காயின் இருக்கு. போறதுனால கொஞ்சம் 5 ரூபாய்க்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு டீ கொடுப்பாங்க, இல்லைன்னா 2 எலுமிச்சம்பழம் அல்லது ஒரு 10 பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க. வாங்கிட்டு கிஃப்ட்ல ரேப் பண்ணி கொண்டு போயிடலாம். முதலாளிட்ட கொண்டு கொடுத்துட்டா, சார் இந்த கையில காசு இல்ல, 10 ரூபா தான் இருந்துச்சு, நீங்க வேற கூப்பிட்டுட்டீங்களா, அதனால சம்பளம் வேற இல்ல, அதனால கையில இருந்ததை நான் வந்து கொண்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன், இந்தாங்க 10 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம முதலாளிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாரு? இல்ல அதை நம்ம செய்வோமா? நாம போறது முதலாளிய பார்க்க போறோம், அவரை நம்ம வாழ்க்க போறோம், அவருடைய பிறந்த நாள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவரை வாழ்த்த போறோம், அவருக்கு பிடித்ததை கொண்டு போய் கொடுக்கிறோம். அப்ப எனக்கு காரியத்தை அல்ல, என்னுடைய தேவையை அல்ல, எனக்கு பிரியமானதை அல்ல, அவருக்கு பிரியமானதை நான் பார்க்கிறேன். அவருக்கு பிரியமானதை நான் கொண்டு போய் அவருக்கு கொடுக்கணும். அவர் என்ன பிடிக்கும்? அவருக்கு நல்ல ஒரு சட்டை வாங்கி கொடுத்து போனா பிடிக்கும், இல்ல அவருக்கு வந்து நல்ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு பேனை வாங்கிட்டு போனா பிடிக்கும். என்ன பிடிக்குமோ அவருக்கு என்ன பிடிக்கும் அதை தான் நம்ம பார்க்கிறோம். தொகையை பார்ப்பதல்ல, அவருக்கு பிடித்ததை நாம செய்யறோம். இப்போ பழைய ஏற்பாட்டில் தேவன் தனக்கு பிடித்ததை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசம் உருவாகுகிறது, ஒரு முழு தேசம், ஒரு கண்ட்ரி, எ கண்ட்ரி இஸ் பீயிங் ஃபார்ம்ட். இப்போ இந்தியா என்ற ஒரு தேசம் உருவான பொழுது என்ன நடந்துச்சு? இந்தியாவுக்கு ஒரு சட்டத்திட்டம் தேவைப்பட்டது. அந்த சட்டத்திட்டத்தை யார் எழுதினது? அம்பேத்கர் என்கிற ஒரு சட்ட நிபுணர் அதை எழுதின. அப்போ ஒரு தேசம் உருவாகும் பொழுது அந்த தேசத்துக்கு தேவையான எல்லா சட்டமும் வரையறுக்கப்படுகிறது. இப்ப இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாக்கப்படும் பொழுது தேவன் நேரடியாக அந்த தேசத்துக்கு கட்டளையை கொடுக்கிறார். அதனாலதான் 613 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். நம்ம சொல்றோம்ல 420, இபிகோ 420, இபிகோ 415 அப்படின்னு என்ன, இந்த 8வது கட்டளையில என்ன சொல்லியிருக்கிறபடி நீ செய்ய வேண்டும். அப்ப தேவன் அந்த தேசமானது எப்படி செய்யப்பட வேண்டும், எப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பரம்பரையை கொடுக்கிறார். எப்படி கொடுத்தாரு? 10ல் 1 நீ கொடு, நீ சம்பாதிச்சதுல 1 பங்கை நீ தேவனுக்கு, 10 பங்கை கொண்டு வந்து கொடு. 100 ரூபா சம்பாதிச்சனா நீ வந்து 10 ரூபா கொண்டு வா, 1000 ரூபா சம்பாதிச்சனா 100 ரூபா கொண்டு வான்னு தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப நம்மளாம் நம்ம வந்து 10% கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் இருக்குன்னு கிடையாது. ஏன்னா நாம் அந்த திட்டத்தின் கீழே இல்லை, நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல. இப்ப நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? 1 கொரிந்தியர் 16 அதிகாரத்தில் எப்படி வாசித்தோம்? தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயினும் சேர்த்து வைக்க கடவன். அப்படின்னா 1 ரூபா போட்டுடலாமா? தப்பு இல்லையா? தப்பு இல்லை. 1 ரூபா போட்டா தப்பா? தேவன் கோச்சிக்கூடாருன்னா கோச்சிக்க மாட்டார். ஆனா நான் தேவனிடத்துல தொழுகையாக நான் வருகிறேன். அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஆஃபரிங் இஸ் அ வர்ஷிப், இஸ் பார்ட் ஆஃப் த வர்ஷிப். தொழுகையாக நான் செலுத்துறேன். இப்ப தேவனிடத்துல நான் 1 ரூபாயை கொண்டு போனா அவர் என்ன பிரியப்படுவாரா? அவர் ஆரம்பத்துல தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாரு? 10% வெளிப்படுத்தினாரு. அப்ப அது விருப்பப்பட்டார். யோவான் ஸ்நானன் ஒரு வார்த்தையை சொன்னார், 2-5 இருந்தா 1 கொடுத்துருங்க. அது எத்தனை பர்சன்ட்? 50% சொல்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய விருப்பத்தை பாராட்டினார். என்ன பாராட்டினார்? காணிக்கை பெட்டிகள் உட்கார்ந்துக்கிறார். எல்லாரும் குழந்தை காணிக்கப்பட்டாங்க. ஒரு அம்மா குழந்தை 2 காசு போட்டாங்க. 2 காசுனா அது எத்தனை பெர்சன்ட்? 100% போட்டார். அந்த அம்மா கையில வச்சிருந்தது 2 காசு தான், 2 காசையும் போட்டுட்டாங்க. அது எத்தனை பெர்சன்ட்? 100%. அவர் பைசாவை சொல்லல, அமௌண்டை சொல்லல, பர்சன்டேஜ் அவர் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல 90% நீங்க வச்சுக்கோன்னு சொன்னாரு. யோவான் ஸ்நானன் 50% நீங்க வச்சுக்கோன்னு சொன்னாரு. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து நாம் 0% வச்சுக்கணும் அப்படிங்கறத அவர் பாராட்டினார். என்னன்னா முழுமையா கொடுத்துட்டோம், அதனால 100% கொண்டு போட்டிருக்கேன்னு சொல்லல.
எதை நாம தேவனுக்கு வைத்துக் கொள்கிறோம், எதை நமக்கு வைத்துக் கொள்கிறோம், அவருக்கு எவ்வளவு கொடுக்கிறோம்ன்றதல்ல நமக்கு எவ்வளவு வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கறத முக்கியம். தேவனுக்கு வரும் பொழுது உலகத்தை படைத்தவர் சர்வத்தையும் படைத்தவர்கிட்ட முன்னாடி வரும் பொழுது அவருக்கு ஏதோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தட்டு நீட்டிட்டு வர்றவங்கள்ட்ட போடுறது மாதிரி அவனை 5-2 ரூபா போட்டா திட்டுறான். இப்போ 2 ரூபா காயின போட்டுருங்க பார்ப்போம், அவனை திருப்பி கையில கொடுத்துட்டு போயிடுவான். அவனுக்கு அவனுக்கிட்ட இருந்து உங்களுக்கு மரியாதை வரணும்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட குறைஞ்சபட்சம் 5 ரூபா போட வேண்டிய மனநிலைமையில நம்ம இருக்கிறோம். இப்ப தேவனுக்கிட்ட வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், அவரை நம்ம கனப்படுத்துறோமா அல்லது கனவீனப்படுத்துறோமா, அதுதான் இங்க கொண்டு வர்றார். காணிக்கை கொடுப்பதற்கான கோட்பாடுகளை அவர் சொல்கிறார். அவர் அடுத்தது 7வது வசனத்திலிருந்து 2 கொரிந்தியர் 8:7-15 முடிய கொடுப்பதற்கான நோக்கங்களை அவர் கொடுக்கிறார். என்ன நோக்கத்துல நம்ம கொடுக்கிறோம். அடுத்தது 16வது வசனம் 8:16 9:5 முடிய கொள்கைகள் காணிக்கை கொடுப்பதிலே பின்பற்ற வேண்டிய கொள்கைகளை அவர் சொல்கிறார். கடைசியாக 4வது பகுதியாக கொடுப்பதிலே வாக்குறுதிகளை நாம் உணர்கிறோமா, கொடுக்கக்கூடிய காணிக்கை நாம் கொடுக்கும் பொழுது தேவன் அதற்குரிய வாக்குறுதிகள் என்ன கொடுத்தாரோ அதை நாம் உணர்கிறோம். இப்ப நான் ஒரு காரியத்தை தேவனுக்கு என்று செய்யும் பொழுது இதை செய்தால் இப்படி செய்தால் எனக்கு இது கிடைக்கும் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் உணர்கிறேன். அதை நாம் 9:6-15 நாம் கவனிக்க முடியும். இப்போ கொரிந்து பட்டணத்திற்காக எழுதின அந்த 2வது நிருபத்திலே சொல்ல சின்ன சில முக்கிய குறிப்புகளை நாம் இப்பொழுது கவனிக்க இருக்கிறோம். கொரிந்து சபை பொய்யான தவறான சில ஊழியர்களாலே ஜனங்கள் தூண்டப்பட்டார்கள் என்பதை பவுலின் முதல் கடிதத்திலே நாம் அறிய முடியும். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம், அநேக கேள்விகள் கேட்டாங்க, கேஸ் போட்டாங்க, விபச்சாரம் உள்ள இருந்தது, விக்கிரக ஆராதனை உள்ள இருந்தது, கர்த்தருடைய பந்தியை தவறாய் கடைபிடித்தார்கள், தொழுகை என்ற அந்த ஒரு பெயரிலே அவர்கள் எல்லாம் ஆட்டம் பாட்டம் நடந்தது, இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு யாரெல்லாம் விரும்பினார்கள் எல்லாம் பேசினார்கள். அதெல்லாம் நாம் போன நிருபத்திலே நாம் அதை கவனித்தோம். அது மாத்திரம் இல்லாமல் பவுலுக்கு விரோதமாக தூண்டிவிட்டார்கள். அதோடு இல்லாமல் அவர்கள் மக்களை பவுலுக்கு எதிராகவும் அவர்கள் தூண்டிவிட்டு இருந்தனர். எப்படி அப்படின்னு சொன்னா, பவுல் ரொம்ப சிக்கலானவர், அவர்கிட்ட போய் நீங்க எதை கேட்டாலும் வித்தியாசமா புரியாத மாதிரி எதையாவது சொல்லுவாரு, அவர் ரொம்ப பெருமை உள்ளவரு, பெரிய படிச்சவர், படிப்பாளிங்கிறத ஒரு பெருமை அவர் வைத்திருந்தாரு, தோற்றத்துல அவர் கவர்ச்சி இல்ல, நல்லா கோட்டு டை எல்லாம் போட்டுட்டு வந்து அவருக்கு தனியா மரியாதை கொடுக்கறது, வெறுமையா ஒண்ணும் இல்லாம வெறும் டிஷர்ட் போட்டுட்டு இருந்தா கவனிக்கிறது இல்ல, அழுக்கு சட்டை போட்டா அவரை ஓரமா உட்கார வச்சிடறது, கிழிஞ்ச சட்டை போட்டா உள்ளுக்குள்ளே சேர்க்கறது இல்ல. அப்ப தோற்றத்துல அவர் கவர்ச்சி இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு எப்பொழுது எப்படி இப்ப இந்த காலத்தில் அநேகருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அப்பொழுதும் அந்த உணர்வை தூண்டி விட்டிருந்தார்கள். அவர் பேச்சிலே ஈர்க்காதவராம். 13 நிருபங்களை எழுதிய பவுல் சரியா பேச வராது என்று அவர் சொல்லுகிறார். ஒரு நிருபத்துல அவர் எழுதுகிறார், பேச்சிலே அவர் ஈர்க்க முடியாதவர், பயங்கரமா சிலர்னா ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்றதை கேட்டால் நமக்கே பயமா இருக்கும், ஏகப்பட்ட வசனங்களை போட்டு பயங்கர கவிதை நடையில ஜெபிச்சு ஆமேன் போடும் பொழுது நமக்கே ஐயோ நம்மளை அடுத்தது சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஜெபமே பண்ண தெரியாது அப்படின்னு வெக்கப்படக்கூடிய அளவிற்கு சிலர்கள் பயங்கர அலங்காரமா ஜெபம் பண்ணுவாங்க, பேசும்பொழுது நாடக பாணியில பயங்கரமா பேசுவாங்க. ஆனால் வேதாகமத்திலே கவர்ச்சிக்கு இங்க இடம் இல்லை, தேவன் வார்த்தையை கவனிக்கிறார், அவ்வளவுதான், உள்ளத்தை கவனிக்கிறார், அந்த உள்ளத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்களா, அவ்வளவுதான். பவுல அப்போஸ்தலன் பேச்சில ஈர்க்காதவராம், எழுத்துல எழுத்து நடையில அருமையா எழுதக்கூடியவர், அதை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் பேசும் பொழுது பிரசங்கம் செய்யும் பொழுது அவர் அவ்வளவு அதிகமாக அவர் பேச அறியாதவர் என்கிறதை கவனிக்க ஆதாரத்தின் மூலமாக நாம் கவனிக்க முடியும். இதற்கான வசனங்கள் எல்லாம் நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா நமக்கு 1 மணி நேரம் போதாமல் நாம் கடந்து விடுவோம். சரி, 5வதாக இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக இருப்பதற்கு அவர் தகுதியற்றவர் என்றும் அவர்களே கிளறிவிட்டிருந்தனர். அதை நிரூபிக்கும் வண்ணமாக இந்த நிருபம் இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த சிரமங்களை சமாளிப்பதற்காக பவுல் தீத்துவை கொரிந்துக்கு அனுப்புகிறார். தீத்து போய் அவர்களிடத்துல பேசி அதெல்லாம் விளக்கப்படுத்துறதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதை இவர் மறுபடியும் கேட்ட பொழுது அவர் சந்தோஷம் அடைந்ததையும் நாம் இந்த நிருபத்திலே கவனிக்க முடியும். இந்த இந்த 2 கொரிந்தியர் எழுதியதின் நோக்கம் என்னவென்றால் சொன்னால் மனம் திரும்பிய பெருந்தன்மைக்கு தன்னுடைய நன்றியை அந்த கொரிந்து பட்டணத்துக்கு அவர் வெளிப்படுத்துகிற ஒரு பகுதியாக இந்த 2 கொரிந்தியர் நிருபம் நாம் கவனிக்க முடியும். இவர் எழுதினதை இவர் அனுப்பின அந்த செய்தியை அவர்கள் கேட்டு
ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினார்களாம். அது எவ்வளவு பெரிய ஒரு விசேஷம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம கேள்வியா ஒருத்தர் கேட்கிறாங்க அப்படின்னா கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம். அத வந்து அவங்களுக்கு பிடித்தத மாதிரி இருந்தா அவங்க உடனே ஆமீன் கர்த்தருக்கு மகிமை தேவனுக்கு மகிமைன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருந்தோம்னா குரூப்பை விட்டு வெளியே போயிடுவாங்க, இல்ல சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஐயோ அவர் வேற மாதிரி சொல்றாரு. அவர் எங்க சொல்றாரு, உங்களுடைய வசனத்துல நீங்கள் எடுத்து வாசித்த பொழுது அப்படியே சொல்லி இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை, அதற்கு கீழ்ப்படிவதற்கு மனம் இல்லை. நமக்கு பிடித்தது மாதிரி சொன்னா இவர் நல்லவர், ஆனால் பைபிள்ல இருக்கிறதை சுட்டி காட்டி அதன் நடைமுறையில இருக்கிற சத்தியம் என்பதை சொல்லும் பொழுது கீழ்ப்படிய மனம் இல்லை, அவரை வரட்டி விட்டுறது. சபைக்கு வேண்டாம், இது வேண்டாம், நம்ம எப்பவும் போற மாதிரி இப்போ அங்கதான் போன மோட்சத்துக்கு போன மாதிரி இருக்கு, அங்க போனாதான் சந்தோஷமா இருக்கு, அங்க போனாதான் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்றது, ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது அவர் எல்லாரும் லெப்ட் பக்கமா அனுப்பி விட்டுருவார். நாம் கீழ்ப்படிய வேண்டியதும் மனம் திரும்ப வேண்டியதும் ஒவ்வொரு முறையும் நடைமுறையில இருக்கிற சத்தியத்தை சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையை மனம் திரும்புதலை கண்டதுனாலே பவுல் அப்போஸ்தலன் இந்த இரண்டாவது நிருபத்திலே அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார். கலகக்காரர்களுக்கு தனது அதிகாரத்தை விளக்கி எழுதுகிற ஒரு புஸ்தகமாகவும் இருக்கிறது. நான் அப்போஸ்தலன், எப்படி நான் அப்போஸ்தலன், ஏன் நான் அப்போஸ்தலன், எதன் நிமித்தமாய் அப்போஸ்தலன், யார் என்னை நியமித்தது, எப்படி நான் அப்போஸ்தலன் அழைக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்து காண்பிக்கிற ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அவர் தன்னுடைய நடத்தையை குறித்து எழுதுகிறார், தன்னுடைய தன்மையை குறித்து எழுதுகிறார். நடத்தை அப்படின்னா அப்போஸ்தலன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதனுடைய தகுதி என்ன, நம்முடைய இந்த வகுப்பிலே தொடர்ந்து இருந்தவர்களுக்கு தெரியும். ஒரு நான்காவது வகுப்பு அல்லது ஐந்தாவது வகுப்புல நான் எடுத்திருந்தேன், பவுல் எப்படி அப்போஸ்தலன், ஏன்னா யாரெல்லாம் அப்போஸ்தலர்கள் என்பது நாம் முதலாவது அதற்கு முந்தைய வகுப்பிலையும் அந்த சட்டத்திட்டத்தின் கீழே பவுல் வருகிறாரா என்று நாம் பார்க்கும் பொழுது பவுல் எப்படி அப்போஸ்தலனாக வர முடியும் என்கிற அந்த வகுப்பையும் நாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு அந்த வகுப்பை மிஸ் பண்ணினவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் போய் பவுல் அப்போஸ்தலனா என்கிற அந்த தலைப்பிலே படித்தால் அதை குறித்து மிக விஸ்தாரமாக கவனித்துக் கொள்ள முடியும். பவுல் தன்னுடைய நடத்தையை குறித்தும் தன்னுடைய தன்மையை குறித்தும் அப்போஸ்தலராக தான் அழைக்கப்பட்ட வகையை குறித்து அவர் எழுதி இதை நிரூபிக்கிறார், நிலைவரப்படுத்துகிறார். அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் அல்ல. அவர் நிரூபித்தாலும் நிரூபிக்காவிட்டாலும் அவர் அப்போஸ்தலன் தான், இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன். அவர் அந்த கருத்துக்களை நிலைவரப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கொரிந்தியருக்கு முதலாவது நிருபத்தை அவர் எழுதும் பொழுது எபேசுல இருக்கிறார், இரண்டாவது நிருபத்தை எழுதும் பொழுது பிலிப்பு பட்டணத்தில் இருந்தார். அதை நாம் முதலாவது ஸ்லைடில் நாம் அதை பார்த்தோம். தீமோத்தேயு கொரிந்துக்கு சென்று அவரிடம் திரும்புவார் என்று எதிர்பார்த்தார். அதை நாம் ஒன்று கொரிந்தியர் 16:10-11 வசனங்களிலே கவனிக்க முடியும். தீமோத்தேயும் உங்களிடத்திற்கு வந்தேன வந்தானே ஆகி அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே, ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமா எண்ணாதிருப்பானாக, சகோதரரோடு கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியா. கவனிச்சீங்களா, சகோதரரோடு கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடு வழிவிட்டு அனுப்புங்கள். அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார் அவர் வரணும். ஏன்னா இந்த விஷயங்கள் போகிற இவ்வளவு எழுதுகிறோமே, அவர்கள் என்ன எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, புரிந்திருக்கிறார்களா, உணர்ந்திருக்கிறார்களா, மனம் திரும்புகிறார்களா, அந்த சத்தியத்தை கேட்பதற்கு அவர் பிரியமா, அந்த டெவலப்மெண்டை கேட்பதற்கு அவர் பிரியமா இருந்தார். பொருந்துவிலை தனக்கு எதிராக வளர்ந்த எதிர்ப்பை பற்றிய ஒரு அறிக்கையை தீமத்தையோ கொண்டு வந்து பவுலிடத்திலே கொடுப்பதை நாம் கவனிக்க முடியும். பவுல் கொரிந்துவுக்கு ஒரு சுருக்கமான மற்றும் வேதனையான ஒரு விசிட் விஜயம் செய்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது. இந்த விசிட்டை குறித்து நேரடியான ஆதாரங்கள் கொடுக்கப்படவில்லை என்றாலும் கீழ்வரும் வசனங்களினோடு இந்த இரண்டு நிருபங்களுக்கும் இடையிலே ஒரு விசிட் அங்கு இருந்ததை நாம் யூகிக்க முடியும். 2 Corinthians 2:1 நான் வாசிக்கிறேன். Page number 246, 2 Corinthians 2:1. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். கவனிச்சீங்களா, இது வந்து
ஃபர்ஸ்ட் ட்ரிப்பை சொல்லுகிறதா அப்படிங்கறதை நாம் உடனே தீர்மானிக்க வேண்டாம். பன்னிரெண்டாவது அதிகாரத்துக்கு வாங்க. ரெண்டு கொரிந்தியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் 14. இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தர ஆயத்தமா இருக்கிறேன். கவனிச்சீங்களா? முதலாவது தடவை போனது தெரியும், மூன்றாவது தடவை போக ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னா இரண்டாவது தடவை போயிருக்கிறார். அந்த வசனம், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடைய உங்களுடையது அல்ல, உங்களுடைய உங்களையே தேடுகிறேன், பெற்றோருக்கு பிள்ளைகளை அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்போ முதல் விசிட் எப்போ நடந்தது? அப்போஸ்தல நடவடிக்கைகள் பதினெட்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தம் இப்படியாக சொல்லுகிறது, பேஜ் நம்பர் 189. அதில் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, அடுத்தது பதினோராவது வசனம், அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். மொத்தம் மூணு விசிட் அங்க நடந்திருக்கிறது. இந்த ஒரு ஷார்ட் விசிட் நடுவிலே அவர் போனார் என்பதை நாம் யூகிக்க முடியும். அடுத்த வசனமாக பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டு குருந்தையர் பதிமூன்றாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனம், இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலைவரப்படும். நான் கவனிங்க, இரண்டாம் தரம் உங்களிடத்தில் இருந்த போது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன் அறிவித்து எழுதுகிறேன் என்பதை கவனிக்கும் பொழுது, இரண்டாம் தரம் அவர் ஒரு சின்ன ஷார்ட் விசிட் போனாரு, முதல் தரம் அவர் போயிருந்த பொழுது ஒரு வருஷம் அங்க தங்கியிருந்து ஊழியத்தை செய்தார், மூன்றாம் தரம் வருவதற்கு அவர் தயாரா இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க முடியும். எபேசுவுக்கு திரும்பிய பவுல் வருத்தத்துடன் தன்னுடைய முதல் நிருபத்தை அவர் எழுதினதை நாம் கவனிக்க முடியும். இரண்டாவது அதிகாரம் முதல் பதினோரு வசனங்களிலும், அந்த ரெண்டு குறைந்த இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் பாருங்க, நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன், நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான், என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாயிருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரை பற்றியும் நம்பிக்கை உள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன் அப்படிங்கிறார். கவனிச்சீங்களா? இப்ப ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துக்கு வரலாம். ரெண்டு குருந்தியர் ஏழு எட்டு பேஜ் நம்பர் 250 250வது பக்கம், ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும். கவனிச்சீங்களா? முதல் நிருபம் துக்கத்தோட அவர் எழுதினார், மிகுந்த வருத்தத்தோட அவர் எழுதினார், அதை நாம் இந்த இடத்துல அவர் எழுதுகிறதே கவனிக்க முடியும். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாயிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. அப்ப முதலாவது நிருபம் துக்கத்தோடு தான் எழுதினார். அநேக காரியங்களை அவர்கள் தவறாக கீழ்படுத்தார்கள், ஏன்னா அவர் அதுல பாரப்படுகிறார். சத்தியத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்களே, நான் எத்தனையோ விஷயங்களை சொல்லி இருந்தும் அவர்களை இடையிலே வந்த மனுஷர்கள் இடையிலே வந்த ஊழியர்கள் தவறாக போதித்து அவர்களை மாற்று வழியிலே சென்று விட்டார்கள் என்பதை கடத்தி விட்டார்கள் என்பதை உணர்ந்து துக்கத்துடன் எழுதினார் என்று பார்க்கிறோம். முடிவுகளை அறிய ஆர்வம் உள்ள ஆர்வமாயிருந்த பவுல் பயணத்தில் திரும்பும் போது தீத்துவை சந்திக்க துரோவாவிற்கும் பின்னர் மக்கதோனியாவுக்கும் சென்றார் என்பதை கவனிக்க முடியும். அப்போ ஒரு சபை வளர்ச்சியிலே எவ்வளவு ஆர்வம் கொண்டவராய் இருக்கிறார். அநேகர் நாம வந்து சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த சத்தியம் அவர்களுக்குள் கிரியை செய்ததா என்பதை ஊழியர்கள் கவனிக்க வேண்டும். போனோம், டக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணோம், வந்துட்டோம், எங்க வேலை இல்லை, தேவன் விலையை செய்வார் அப்படின்ட்டு போயிரு. தேவன் தான் விலையை செய்ய போறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஊழியர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. என்ன பங்கு? விதைத்த விதை, விதை விழுந்த விதை, அது முள்ளுள்ள இடங்களிலே விழுந்ததா, கற்பாறையிலே விழுந்ததா, வழியிலே விழுந்ததா, நல்ல நிலத்திலே விழுந்ததா என்பதை ஊழியர் கவனிக்க வேண்டும். ஒருவேளை அது மலை பிரதேசத்திலே கல்லுள்ள இடங்களிலே இருந்தால் அது கல் என்ன, அதை உடைக்க வேண்டிய பாரம் என்ன, எப்படி உடைக்க வேண்டும், எப்படி அதை நல்ல நிலமாக மாற்ற வேண்டும் என்பதை அந்த ஊழியக்காரன் அந்த மனுஷனுக்கு எடுத்து சொல்லி அவனை பக்குவப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது.
ஒருவேளை அது முள்ளுள்ள இடங்களில் இருக்கிறது என்று சொன்னால் முள்ளு என்னவா இருக்கிறது, அவனுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, எதுல அவன் அகப்பட்டிருக்கிறான், எப்படிப்பட்ட காரியங்களில் அவன் விழுந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து செலுத்த வேண்டும். அதை விட்டுட்டு நாங்க எல்லா இடத்துலயும் நாங்க விதையை விதைச்சிட்டு போவோம், நல்ல நிலமா இருந்தா நீ பொழைச்சுக்கோ, கெட்ட நிலமா இருந்தா அது நீ தான் ஜெபிச்சு கொள்ளணும் அப்படிங்கறது அல்ல. ஊழியக்காரன் அதை கவனிக்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் விஷயத்தை சொல்லுகிறார், இப்பொழுது அதை கவனிக்கிறார். தீத்து என்ன சொல்றாரு, அவங்க என்ன சொன்னாங்க, ஏற்றுக்கொண்டார்களா, இன்னமும் அவர்களுக்கு தேவைப்படுகிறதா, கருத்து மாறுவது அல்ல, ஆனால் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அதிகமான ஒரு பாரம் அந்த ஊழியக்காரருக்கு இருந்ததை இங்கே நாம் கவனிக்க முடியும். இரண்டாவது அதிகாரம், 2 கொரிந்தியர் 2 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் 246. சாத்தானால் பண்ணிக்கணும், 12 வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோகத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதியில் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு மக்கேதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, எப்படி இருந்தாங்கன்னு தெரியலையே, ஏற்றுக்கொண்டார்களா, இன்னமும் ஏதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்பதை அவர் துக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை ஃபாலோ அப் அப்படிங்கிறது பிசினஸ்ல இருக்கிறவர்களுக்கு தெரியும், சேல்ஸ்ல இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஒரு லெட்டர் போட்டுட்டோம்னா அந்த லெட்டர் என்னாச்சு, கொட்டேஷன் கொடுத்தோமா அந்த கொட்டேஷன் என்னாச்சு, ஒருவேளை விலை ஜாஸ்தியா இருக்கா, வேற யாராவது ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டாங்களா, இந்த ஃபாலோ அப் பண்ண வேண்டிய ஒரு சேல்ஸ்மேன். இப்போ ஊழியக்காரன் கொடுத்த வசனம் எப்படி விளைகிறது, விளைய ஆரம்பிச்சிருச்சா, கொழுந்து விட்டுருக்கா அப்படின்னா உடனே அதுக்கு பாதுகாப்பு, அதிகமான பாதுகாப்பு தேவை. அது வளர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வர்றது வரைக்கும் அந்த அந்த வளர்கிற செடியை பாதுகாக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய கடமையா இருக்கிறது. தேவன் அதை வளர செய்கிறார், அதை பாதுகாக்கிறது சபையாராகிய நம் ஒவ்வொருவரும், நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்கள். அதை கவனமா பார்த்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது வேறு விட்டு பிடிக்க ஆரம்பித்தோம். அதை நாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். மக்கதோனியாவிலே பவுல் 2 கொரிந்தியரை எழுதி தீத்துவனிடத்திலும் மற்றொரு சகோதரனுடன் அனுப்புகிற ஒரு ஆதாரத்தை 8:6 நாம் கவனிக்க முடியும். 2 கொரிந்தியர் 8:6. ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அப்படியே 16 அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோட கூட அனுப்பியிருக்கிறோம். கவனிச்சீங்களா, இதனை நீங்க ஃபுல்லா வாசிச்சுக்கோங்க, நமக்கு நேரம் கடந்து விடும். அப்போ தீத்துவோடும் அவனோடும் வேற இருக்கிற ஒரு சகோதரனும் அங்க வந்திருக்கிறாங்க, அவர்களிடத்துல இந்த நிருபத்தை கொடுத்து அனுப்பியிருக்க அதிக வாய்ப்பு உண்டு. கொரிந்தியர்களில் பெரும்பாலோர் பவுலின் அப்போஸ்தல அதிகாரத்திற்கு எதிரான கிளர்ச்சியை குறித்து மனம் திரும்பியதாக தீத்துவின் அறிக்கையால் பவுல் பெரிதும் நிம்மதி அடைந்தார். இருந்தபொழுதும் ஒரு சிறு கூட்டம் இன்னும் யூதர்களால் அந்த ஜனங்கள் அவரை எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். அதனுடைய ஆதாரமாக 8:10 நான் வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் 251 2 கொரிந்தியர் 8:10. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு இல்ல, நான் வந்து வசனம் நான் தப்பா எடுத்திருக்கிறேன், மன்னிக்கணும், வசனம் தப்பு இல்ல, அது அதிகாரம். 10:11, 11:12, 12:13 இந்த 4 அதிகாரங்களும் இதை குறித்து வெளிப்படுத்துகிறது. 10 அதிகாரத்துல இருந்து 13 அதிகாரங்கள் முடிய பவுல் தான் அப்போஸ்தலன் என்கிற அந்த அதிகாரத்தை அவர் நிலைவரப்படுத்துகிறதை கவனிக்க முடியும். 10 அதிகாரம் முதல் வசனத்தை நான் மாத்திரம் வாசிக்கிறேன். உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும் பொழுது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவை முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும் பொழுது நான் கண்டிப்பு உள்ளவனா இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி
13 அதிகாரங்களுடைய அவர் தன்னுடைய அந்த அதிகாரத்தை நிலைவரப்படுத்துகிறது நாம் கவனிக்க முடியும். புத்தகத்திலே 3 பிரிவுகள் இருக்கிறது. முதலாவது பவுலின் ஊழியத்தை பற்றிய விளக்கம். முதல் 7 அதிகாரங்களை நாம் அதிலே பார்க்க முடியும். தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் எழுதுகிறார். இரண்டாவதாக பரிசுத்தவான்களுக்காக பவுலின் காணிக்கை அங்கு சேகரிக்கப்படுகிறது. பரிசுத்தவான்களுக்காக எப்படியாக சேகரிக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறார். மூன்றாவது பகுதியாக பவுல் அப்போஸ்தலனாக இருப்பதை வலியுறுத்தும் தகுதி குறித்ததான அந்த பகுதி 10 அதிகாரத்திலிருந்து 13 அதிகாரத்துடைய நாம் பார்க்க முடியும். வேகமாய் நான் கடந்து சொல்கிறேன். முதலாவது பகுதி எப்படியாக சொல்கிறது? முதலாவது பகுதி பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து அந்த ஊழிய நாட்களிலே வந்த ஆபத்துகளும் தேவனுக்கு நன்றி ஆபத்திலிருந்து விடுதலை செய்து காப்பாற்றினதான தேவனுக்கு நன்றியை செலுத்திய பின்பு பொருந்துக்கு திரும்புவதை பவுல் ஏன் தாமதப்படுத்தினார் என்று விளக்குகிற அந்த பகுதி முதல் 11 வசனங்களை நாம் பார்க்க முடியும். வெற்றிடமான ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அவர்கள் மனம் திரும்புவதற்கு போதுமான நேரம் இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறதை வெளிப்படுத்துகிற அந்த காரியம் 12 வசனத்திலிருந்து 2 அதிகாரம் 4 வசனமுடைய அந்த பகுதியையும் பின்பு 5 வசனத்திலிருந்து 2 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 13 வசனங்களுடைய மனம் திரும்பிய குற்றவாளியை சபை உறவில் மீட்டெடுக்க பவுல் தயவாக அவர்களை கேட்டுக்கொள்கிறார். இதை நான் கொஞ்சம் விவரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் பழைய போன வகுப்புல நாம் அதை பார்த்தோம். 231 பக்கம் இந்த 5 அதிகாரம் முழுவதிலும் ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். 2 வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள். என்ன பண்ணிட்டா? 1 வசனம் உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தகப்பனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறானா? தன் தகப்பனுடைய மனைவினா இவனுக்கு யாரு? இவனுக்கு சித்தி. சித்தியோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் கிறிஸ்தவன் என்கிற பெயரிலே சபைக்குள்ள இருக்கிறான். அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் எப்படி நீக்காமல் இருக்கிறீர்கள்? நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறேன். ஒருவேளை பணக்காரனா, பணம் வச்சிருக்கிறானா, ஒருவேளை பொலிட்டீஷியனா, பெரிய ஆளா, அவனால ஒரு 10 ஆத்மா உள்ள வந்திருக்கா, அவனை பகைக்கிறதுக்கு நீங்க பயப்படுறீங்களான்னு கேட்கிறார் அந்த அதிகாரம் முழுவதும். அப்போ இதை கேட்ட அந்த சபையினர், இதை பெற்றுக்கொண்ட அந்த சபையினர் உணர்ந்து அவனை நீக்கி விட்டார்களாம். இப்போ அதற்கான மறுபடியை 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 13 வசனங்கள் முடிய நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அந்த கருத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். 5 வசனம் துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லாரும் மேலும் அதிக பாரம் சுமத்தாத பிடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு யார? அந்த 1 நிருபம் 5 அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த மனுஷனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 10 வசனம் 13, 11, 12, 13 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவன் மனம் திரும்பி இருக்கிறான். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு விரோதத்தை காட்டக்கூடாது, ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அதை ரீகான்சைல் பண்ணுகிறதை நாம் இந்த முதல் பகுதியிலே பார்க்க முடியும். இப்ப தன்னுடைய அப்போஸ்தல தகுதியை அவர் விளக்குகிறதை அந்த இடத்திலையும் நாம கவனிக்கலாம். தங்களை தீட்டுப்படுத்தலில் இருந்து பிரிக்கும்படி சகோதரர்களுக்கு அறிவுறுத்துகிற ஒரு காரியம். தவறான காரியம் நான் முதல்ல விளக்குங்க, தவறான காரியம் நான் திருந்துங்கள் என்று சொல்லி அவர் வலியுறுத்துகிற ஒரு காரியம். 5 அவர்களின் இதய மாற்றத்தை குறித்து தீர்த்து கொண்டு வந்த செய்தினாலே பவுல் தன்னுடைய ஆறுதலை வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவம். பவுலுடைய அந்த காணிக்கையின் விஷயத்தை குறித்து 8-9 அதிகாரங்களில அவர் விளக்கமாக எழுதுகிறதை நாம் 2 பகுதியில பார்க்க முடியும். 3 பகுதியாக பவுல் அப்போஸ்தலனாக இருப்பதை வலியுறுத்துகிற அந்த தகுதியை குறித்ததான பகுதி 10 அதிகாரத்திலிருந்து 13 அதிகாரம் முடிய நாம் கவனிக்க முடியும். பவுல் இந்த நிருபத்தை தனது அப்போஸ்தல அதிகாரத்தை விவரித்து நிரூபித்து முடிக்கிறார். கொரிந்து சபையில இன்னும் இஞ்சி இருக்கும் சிறு கழக கூட்டத்தினருக்கு இந்த செய்தி அனுப்பப்படுகிறது. நான் அப்போஸ்தலன் தான்,
என்பதை நிரூபித்து அவர் எழுப்புகிறதை நாம் கவனிக்க முடியும். பவுலின் சாந்த குணம் எந்த விதத்திலும் அப்போஸ்தலராக அவருடைய அதிகாரத்தை குறைத்து விடவில்லை. அதை 10வது அதிகாரம் மிக தெளிவாய் வலியுறுத்துகிறது. 11வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தன்னுடைய அப்போஸ்தல தகுதியை நிரூபிக்க பவுல் தன்னை பற்றி எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே அவர்களுக்கு விளக்கப்படுத்துகிறதை 11வது அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து 11வது அதிகாரம் முதல் வசனம் இப்படியே சொல்லுகிறது, நான் என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அவர் தன்னுடைய அப்போஸ்தல அந்த வலிமையை அழைக்கப்பட்ட அந்த தகுதியை அவர் சொல்லுகிறார். ஒரு அப்போஸ்தலனாக தன்னுடைய அறிவு என்ன, ஒரு அப்போஸ்தலனாக தன்னுடைய நேர்மை என்ன, ஒரு அப்போஸ்தலனாக நிறைவாக நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள் என்ன, ஒரு அப்போஸ்தலனாக சகித்த துன்பங்கள் என்ன, தான் ஒரு அப்போஸ்தலனாக பெற்றுக்கொண்ட தரிசனங்கள் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு அப்போஸ்தலன் என்கிறவன் வல்லமையான அந்த அற்புதங்களை செய்ய வேண்டிய இடத்திலே அவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள், அதை இவர் செய்தேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிற காரியத்தையும் நாம் கவனிக்க முடியும். மூன்றாவது முறையாக அவர்களை பார்வையிடுவதற்கான தனது திட்டங்களையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அதை இந்த மூன்றாவது பகுதி சொல்லுகிறது. மேலும் அவர் வரும்பொழுது கண்டிப்பை பயன்படுத்த வேண்டியதில்லை என்பதற்காக மனம் திரும்பும்படி அவர்களை வற்புறுத்துகிறார். ஒரு கூட்டம் மனம் திரும்பினது, இன்னொரு கூட்டம் மனம் திரும்பவில்லை. ஒரு சிறு கூட்டம், அந்த கூட்டத்திற்கு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். கீழ்கண்டவாறு சில காரியங்களை குறித்து அவர் அந்த கடிதங்களை அறிவுரைகளை கொடுக்கிறார், வாழ்த்துக்களை கொடுக்கிறார். கடைசியாக ஆசீர்வாதம் என்கிற பெனடிக்ஷன் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு சரியான ஒரு தமிழாக்கம் ஆசீர்வாதம் என்பது அல்ல, அது பெனடிக்ஷன். அது சரியான அர்த்தம் எனக்கு தெரியலனால ஆசீர்வாதம் நான் போட்டிருக்கேன். அது எப்படி முடிக்கிறாரு பாருங்க. இந்த வசனத்தை தான் எப்பவுமே நாம் அந்த தொழுகை முடியும் பொழுது பெனடிக்ஷனாக சொல்லுகிற ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி அவர் முடிக்கிற அந்த காரியம், அதோடு இந்த நிருபம் முடிகிறதை நாம் கவனிக்க முடியும். மிக தெளிவான புள்ளி விவரத்தோடு முழு வேதாகமத்தையும் வாரம் ஒரு புத்தகமாக நாம் பார்த்து வருகிறோம். புதியவர்களை நம் வகுப்பிலே அழைக்கவும் அது அவர்களுக்கும் பிரயோஜனமாயிருக்கும். வாரம் தவறாமல் நீங்கள் பங்கெடுக்கும்படி உங்களை அழைக்கிறேன். இந்த நாளிலே அனைவர் நிச்சயமாக எழுதுவதற்கு உங்கள் சிரமப்பட்டிருப்பீர்கள். வேண்டியவர்கள் என்னிடத்தில் நீங்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த ஃபைலை நான் உங்களுக்கு PDF ஆக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி வைக்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய உடன் ஊழியர் மதன்ராஜ் அவர்கள் இப்பொழுது கடைசி ஜெபத்தை நமக்கு ஏறெடுத்து ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மிக அழகாக தெல்ல தெளிவாக நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படும்படியாக இந்த வார்த்தைகளெல்லாம் இன்னும் அதிகமாக நாம் கேட்டிருக்கிறோம். இந்த புரிய ஊழியர் இடிஜுவல் பிரதற்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். அவருக்காக அவருடைய ஊழிய பாதைக்காக அவருக்கு தேவன் இன்னும் அதிக ஒரு புதிய பலனையும் ஞானத்தையும் இன்னும் அதிக அதிகமாக தந்து வழி நடத்த அவருடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக கன்னியாகுளத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சபையை ஆசீர்வதிக்க இந்த கூகுள் மீட் வழியாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து நடத்தத்தக்கதாக ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் இந்த வேளையிலே ஜபத்தில் ஒருமனப்படுவோம். இந்த முடிவு ஜபத்தினை அன்புக்குரிய சகோதர ஊழியருமாயிருக்கக்கூடிய இளையராஜா சகோதரர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜெபம் செய்வாராக. அன்புக்குரிய ஊழியர் இளையராஜா பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜெபம் செய்வாராக. பிரதர் ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, தர்மியான மாவேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய திருவசனத்தை நாங்கள் கேட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 நிருபங்களை எழுதினார். அதில் 2வது நிருபத்தினுடைய நோக்கம் அது எதற்காக எழுதப்பட்டது,
அதனுடைய தன்மைகள் என்ன, அதில் நாங்கள் என்ன விதமான பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து திட்டமாய் எங்களுக்கு போதித்த எரிஜுவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக ஒவ்வொரு புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து ஒரு கிறிஸ்தவன் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. விசேஷமாக முதலாம் அதிகாரத்திலே கூலையாளின் வீட்டாரால் சொல்லப்பட்ட அநேக பிரச்சனைகளையும், ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே சொல்லப்பட்ட சபையாரால் சொல்லப்பட்ட அநேக பிரச்சனைகளையும் அங்கே மையப்படுத்தி அநேக காரியங்கள் எழுதப்பட்டது. உண்மையாகவே கூட குருந்தியர் மிகவும் ஒரு கடினமான புத்தகம். காரணம், அதிலே அத்தனை அருமையான காரியங்கள் இருக்கிறது. இன்று குருந்தியரை தவறாக புரிந்து கொண்டுதான் அநேக மார்க்க பிரிவினர் பரிசுத்த ஆவியானவரை தவறாக புரிந்து கொண்டு போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்தினுடைய, இந்த புத்தகத்தினுடைய தன்மைகளை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏறக்குறைய இதிலே அநேக ஆழமான சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை சகோதரன் குறிக்கப்பட்ட அந்த குறுகிய நேரத்திலே சொன்னதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பேற்பட்டதான நிகழ்ச்சிகள் எங்களுடைய பக்தி விதிக்கிறதுக்கு ரொம்பவும் பிரயோஜனமா இருக்கிறது. கன்னியாகுளம் சபையார் இப்பேற்பட்டதான முயற்சிகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து அநேக காரியங்களை அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்ற நேரத்திலே அவைகளை செவினை செய்யும்படியான பலத்தையும் நேரத்தையும் சாக்கியத்தையும் அவர்களுக்கு தாரும். எடிஜோயில் அவர்களுக்காக தனிப்பட்ட முறையிலே கூட நாங்கள் ராமாபுரம் சபையின் சார்பாக ஜெபிக்கிறோம். அவருடைய உடல்நலத்திற்காகவும் எதிர்வரும் தேவைகளுக்காகவும், விசேஷமாக அவர் செய்கின்றதான சொந்த சபையினுடைய ஊழியத்திற்காகவும், மற்றும் தேவனே அநேக சபைகள் பக்தி உடையதாக செய்யப்படுகின்ற இந்த காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். கலந்து கொண்ட இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும், அவர்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை தாரும். தொடர்ந்து தேவனே நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி செய்வர்களாகவும் இருக்கபடியாக நிற்கு பிரார்த்திக்கிறோம். ஆசீர்வதியும் காத்து கொள்ளும். கடலின் மேலே நின்று காற்றையும் கடலையும் அகற்றிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எஞ்சி மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள்.